கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்காக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தையும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் ஏசா யாக்கோபு என்ற இருவரும் அண்ணன் தம்பி ஒரு சூழ்நிலைகளில் இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை ஏமாற்றி விடுகிறார் அப்ப தன்னுடைய அண்ணன் தன்னை கொன்று விடுவானோ என்ற அச்சத்துல வெகு தூரம் பிரயாணப்பட்டு தன்னுடைய மாமாவாகிய லாமான் வீட்டில் போய் அங்கே தங்குற காரியங்களை நம்மளால் கவனிக்க முடியும் அங்கே சில வருடங்கள் கழிகிறது அங்கேருந்து கடவுள் உன்னை நான் எதற்கு அழைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறார் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த ஊரை விட்டு தன்னுடைய மாமா விட்டு புறப்பட்டு வெளியில் வரும்பொழுது தன்னுடைய அண்ணனோடு போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை சந்திக்கிறதுக்கு வருகிறார் அங்கே வரும்பொழுது ஒரு அச்சம் பயம் அண்ணனை நம்ம ஏமாத்திட்டோம் நம்மளை அழிச்சு விடுவாரோ நம்மளை கொன்று விடுவாரோ என்ற பயத்தோடு இங்கே வருகிறார் ஆனால் அண்ணனை வந்து சந்திக்கும் பொழுது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திரும்பி மன்னிப்பு கேட்குற ஒரு காரியங்களை நம்ம கவனிக்க முடியும் அண்ணனாகிய ஏசாவும் தன்னுடைய தம்பியாகிய யாக்கோப முழு மனதோடு மன்னிக்கிற அந்த நிகழ்ச்சியையும் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் இருவரும் இணைஞ்சு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே ஒரு தெய்வீக குணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்மளால் இதில் கற்றுக்கொள்ள முடியும் கடவுளுக்கு பிரியமானவர்களே நாமளும் இந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவோம் கடவுள் தாமே நாம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமான உங்களை யாவரையும் நாமதினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறேன் ஆதி முகத்திலிருந்து பரிணாமா படைப்பா என்னை கேட்டு படிக்க ஆரம்பித்து இன்று முப்பத்தி ஒன்பதாவது பாடமாக ஏசா யாகோபை குறித்து படிக்க இருக்கிறோம் யாகோபு மீண்டும் கானான் தேசத்திற்கு திரும்பி வருதல் தேவன் அவருடைய தாத்தாவாகிய ஆபரகாமுக்கு கொடுத்த அந்த தேசத்திற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியங்களையும் அறிந்து கொள்ள நம் மனதை ஆயத்தப்பட்டதான் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிரிபலாஜ பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் விமாஞ்சத்தின் இயக்குனருமான டாக்டர் ராஜா அவர்கள் லாபான் இடத்திலே வேலைக்காரனாக இருந்த யாக்கோபு தன்னுடைய சம்பாதித்த பொருள்கள் குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு அவன் வருகிறான் இப்பொழுது அவன் கத்தர் வாக்கு கொடுத்த அந்த நாட்டிலே போய் வாழ வேண்டும் அப்படி வந்து வாழ்வேன் என்று அவன் முடிவெடுத்தான் அதனுடைய விளைவாக இப்பொழுது அவன் பயணத்தை தொடர்கிறான் இன்று நாம் அந்த யாக்கோபு அநேக நாட்களுக்கு பிற்பாடு சந்திக்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை குறித்தும் அதன் மூலமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கென்ற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக உங்கள் யாவரையும் கிறிஸ்தேச நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாக்கோபு மற்றும் ஏசா ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை குறிப்பாக குறித்து கொண்டு வைத்து கொண்டு செய்திக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு விசை நீங்கள் இந்த சொன்ன குறிப்புகளையும் நீங்கள் வாசித்து தியானம் செய்து கற்றுடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போட கூட உற்சாகப்படுத்துகிறேன் ஒரு முறை ஒருவர் தியானம் என்றால் என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மாற்றி யோசிக்க வைக்கிறது தியானம் என்பது ஒன்றே ஒன்றை திரும்பி திரும்பி நினைந்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல சொல்லி கொண்டே இருப்பது மாத்திரமல்ல அதிலிருந்து ஒன்றை புதிதாக வெளிக்கொணர்வது தியானத்தின் சிறப்பு என்று சொல்லி சொன்னார் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க அன்று வாழ்ந்த ஒரு உலகத்திலே டெலிபோன் என்ற ஒரு கருவி இல்லவே இல்லை அப்ப யாரோ ஒரு மனிதன் விஞ்ஞான சம்பந்தமாய் ஒரு ஆராய்ச்சியை ஒரே ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து தியானம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அல்லது அதையே சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறார் சிந்தித்ததின் விளைவு தொலைபேசி என்ற அந்த டெலிபோன் நமக்கு புதிதாக கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே ஒரு உதாரணம் தான் சொல்லுகிறேன் நான் சொல்லுவது மாத்திரம்தான் சரின்னு சொல்லல யோசித்து பாருங்கள் நாம் வசனத்தை தியானம் செய்கிறோமே என்றால் அதன் மூலமாக நம்மிலே இருந்து வேதாகமத்தினுடைய புதுமையான நம் குணமாறுதல் நம் செயல் மாறுதல் நம்மால் அந்த வேத வசன தியானம் எனக்குள்ளே இருப்பதினாலே செய்வதினாலே சிந்திப்பதினாலே நான் பயிற்சி செய்வதினாலே அநேகர் நன்மையடையும்படியாக வசனத்தை தியானம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சரி அதிகாரம் ஒன்று இரண்டாவது கவனிக்கலாம் யாக்கோபுதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாகோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த இடத்திற்கு மக்னாயும் என்று பேரிட்டான் யாக்கோபு கர்த்தரிடத்தில் கொடுத்த வார்த்தையின் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினதின் நிமித்தமாகவும் தன் மாமனார் வீட்டிலிருந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவன் எங்கே வாழ்ந்து தன் வாழ்க்கையை வளர்த்து கொண்டானோ அங்கே இருந்து கர்த்தருடைய தத்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தன்னுடைய பயணத்தை அவன் ஆரம்பிக்கின்றான் அந்த பயணத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அதனுடைய அடையாளம் யாக்கோபு தன் பயணத்தை தொடர்ந்தார் கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள் ஆம் பெரிய மாணவர்களே என்னதான் இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேலைக்காரனா முதலாளியா ஒரு நிர்வாகியாக ஒரு வழி நடத்துகிறவராக ஒரு ஆணா ஒரு பெண்ணா ஒரு கணவனா மனைவியா பிள்ளையா பெற்றாரா எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் நின்று ஒரு இடத்தில் நாம் கர்த்தரோட செய்து கொண்ட பொருத்தனையை ஒப்பந்தத்தை வாக்குறுதி கொடுத்ததை இந்த ஆண்டின் கடைசியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக் கொள்வோமாக அருமையானவர்களே யாக்கோபை போல ஒருவேளை இந்த ஆண்டின் துவக்கத்திலே அல்லது எப்பொழுதோ ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே நான் இப்படி கடவுளுக்கு விருப்பமாக அவருடைய விருப்பத்தின்படி என் விருப்பத்தை மாற்றி அமைத்து வாழ்வேன் என்று நாம் பொருத்தனை செய்தோமா கொண்டோமா முடிவெடுத்தோமா அந்த சிந்தனையை நாம் தொடர்வதற்கு முடியாமல் போன காரணங்கள் இருக்கிறதா இன்று ஏன் யாக்கோபை போல நின்று நாமும் யோசித்து திருமுழுக்கு எடுத்த பொழுது கத்தராய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் அவர் என்னுடைய ஆண்டவர் என்றும் அவரை முழுமனதோடு நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை அல்லவா அந்த விசுவாச அறிக்கைக்கு ஏற்ற பயணத்தை மீண்டும் தொடர தொடர்ந்து கொண்டிருப்பதை இந்த நாளின் பயணமானது வாக்குத்தையும் நோக்கி போன பயணமானது நாமும் திருமுழுக்கு பெற்று திருச்சபையிலே கத்தரால் அங்கமாக்கப்பட்டு வாரத்தின் முதல் நாளிலே திருச்சபையிலே திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற மக்களாக நாம் தொடர்ந்தோம் அல்லவா அதனுடைய ஆழமும் அகலமும் உறுதியும் நம்மிலே தொடர்கிறதா என்று நின்று நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம் இங்கே சொல்லுகிறார் இது கடவுளினுடைய படை கத்தருடைய சேனையை அவர் சந்திக்கிறார் படையை அவர் சந்திக்கிறார் தனிமையாக இல்லை ரட்சிக்கப்பட்ட மாபெரும் கூட்டமாகிய சபை நமக்கு துணையாக இருக்கிறது அதனுடைய தலையாக கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார் சபைக்கு தலையாக எந்த மனிதனையும் அவர் ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை அஸ்திவாரமாகவும் அவர் மாத்திரமே இருக்கின்றார் என்ன ஒரு அழகான ஒரு ஆசிர்வாதம் யோசித்து பார்ப்போம் அந்த இடத்திற்கு மக்னாயும் என்று அவர் பெயரிட்டார் சரி இப்பொழுது அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் கேட்கலாம் மூன்று நான்காவது வசனங்களில் ஏதோ தீமையாகிய சேயீர் தேசத்திலிருந்து தன் சகோதரனாகிய இயேசாமிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாக இயேசாவிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் பாருங்க கர்த்தருக்காக வாழ முடிவெடுத்து திருமுழுக்கு பெற்ற நாம் திருப்பந்தியிலே கை வைக்கின்றனாம் திருச்சபையின் அங்கமாய் இருக்கின்றன

அந்த ஆயத்தப்படுத்துகிற நிகழ்ச்சியில அவன் கண் முன்னே வருகிற முதல் தோற்றம் என்னவென்றால் என் உடன் பிறந்தவன் அங்கே இருக்கின்றான் அவன் ஏற்கனவே என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் இப்பொழுது நான் போகிறேனே போனால் அவன் தடை செய்வானே அவனால் எனக்கு தீங்கு வருமே கத்தர் சொன்னதற்கு நான் கீழ்ப்படிவதற்கு எந்த தடையும் வராமல் நான் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் சபைக்கு போக முடியாம போச்சு நாம் காரணம் சொல்லுவது பயனல்ல பைபிள் படிக்காமல் காணிக்க கொடுக்க முடியாமல் போய்விட்டது காரணம் சொல்லுவது சரியல்ல நடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் என்ன அடுத்த தடை வரும் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற இந்த ஆண்டு கடைசி நோக்கி கொண்டிருக்கிற நாம் நின்று கேள்வி கேட்போம் நாம் கொடுத்த வாக்குறுதிகள் நாம் எடுத்த தீர்மானங்கள் எதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட தடையெல்லாம் வரும் என்று முன்கூட்டியே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் இங்கே அழகாக நம்மிடத்திலே பேசுகிறார் சரிங்க வேலைக்கு போனதுனால முடியல பரிசு எடுக்கிறதுனால முடியல கல்யாணால முடியல பிள்ளை பெற்றதுனால முடியல கஷ்டமா இருக்கிறனால முடியல வியாதியா இருக்கிறனால முடியல அதனால தேவனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தம் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியல வேலையில் ஈடுபட முடியல இருக்கிறது என்று நாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே இந்த சந்திப்பின் மூலமாய் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோமாக ஐந்து ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எனக்கு எருதுகளும் கழுதுகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் யாக்கோபுனா என்றும் சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான் அந்த ஆட்கள் யாகோபிட திரும்பி வந்து நாங்கள் நம்முடைய சகோதரர் இயேசிடத்திற்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் பெரிய மாணவர்களே தடை வரும் யாரிடத்துல எந்த மாதிரி காரியங்களை நான் செய்தால் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை வராது எங்க குடும்பத்தில் குடும்ப ஜபமானது காலையிலும் குடும்ப ஜபமானது இரவிலும் என் பிள்ளைகள் தனியாக பைபிள் படிப்பதற்கு எவைகள் தடையாய் இருக்கிறது நான் வேதம் வாசிக்க நான் காணிக்க கொடுக்க எது தடையாய் இருக்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவத்தை மன்னிக்க வல்லது பாவம் என்றும் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே வழி என்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவலை சொல்ல முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்றும் அதை எப்படி நீக்க முடியும் என்று திட்டமிட வேண்டும் என்பதை இங்கே யாக்கோபு அழகாக சொல்லி கொடுக்கிறார் ஆள் அனுப்புறாரு நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவங்க கேட்டுட்டு வந்து சொல்றாங்க நான் ஒரு பேரோட ஏசா உண்மை சந்திக்க வருகிறார் என்று சொல்லி சரி ஏற்கனவே பயந்தாரு ஒரு கூட்டம் வருதுன்னு பயம் ஜாஸ்தி ஆகிவிட்டது வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம் ஏழு எட்டாவது வசனங்களை அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து கவனிச்சிங்களா சில காரியங்களை நாம் முடிவெடுக்கும் பொழுது பயம் வரும் மிகவும் அஞ்சு கலங்குகிற நிலை வரும் அப்ப நிலை வந்தவுடனே அவர் தன்னுடைய பயணத்தை தடை செய்யவில்லை கவனித்து பாருங்கள் அவர் தீர்மானிக்கிறார் பரலோகம் நோக்கி செல்வதற்காக திருமுழுக்கு பெற்ற யாரானாலும் சரி இந்த நேற்று உட்கார்ந்து செய்தியை கேட்கிறவர்களே தயவோடு இந்த ஆண்டு கடைசியில பயணம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறதா பயணத்தை அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை ஆழமாக அவசரமாக அவசியமாக நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்போம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நாம் நினைவுபடுத்துவோமாக அப்ப அவன் பகுதியாக பிரிக்கிறான் ஒருவேளை என்ன வெறுக்கிற எங்க அண்ணன் வந்து ஒரு பகுதியை அடிச்சு காலி பண்ணி ஒண்ணு இல்லாம போனாலும் இன்னொன்னு சரியா இருக்குமே என்று சொல்லி தான் சாக்கு போக்கு சொல்லி பைபிள் படிப்பதை குடும்ப ஜபம் காலையில இரவில் நடத்துறத காணிக்க கொடுப்பத ஆத்துமாதாய சேவையில் ஈடுபடுவத நியாயமான காரணம் கடவுளுக்கு தெரியாதா நான் ஏன் உண்மையிலேயே இந்த வாரம் வரல உண்மையிலேயே எங்க வீட்டில் என் குடும்ப குடும்பத்தவன் நடத்த முடியல உண்மையிலேயே நிறைய என்னால் ஏன் கொடுக்க முடியலன்னு கடவுளுக்கு தெரியும்னு காரணம் சொல்லி கொண்டு இருக்கிறோமா அல்லது இந்த யாக்கோபை போல நான் போய் சேர வேண்டியதற்கு எந்த தடை ஏற்பட்டாலும் எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் போய் சேருவேன் என்ற ஆழமான திட்டமிடக்கூடிய ஒரு ஆயத்த நிலையில் நாம் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்போம் ஒரு மூன்று குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் ஆம் திருமுழுக்கு பெற்ற நாம் மீண்டும் பாவத்திற்கு செல்ல முடியாது திருப்பந்தியில கை வைக்கின்ற நாம் திருச்சபையில கிறிஸ்துவால் அங்கமாக்கப்பட்ட நாம் இனி திரும்பி பார்க்க முடியாது திரும்பி செல்ல முடியாது யாக்கோபாலையும் அங்கே திரும்பிச் செல்ல முடியாது மாமனிடத்திலிருந்து வந்து விட்டான் இப்பொழுது இந்த இடத்திலேயும் அவன் நிலைத்திருக்க முடியாது என்னமோ இத்தனை நாள் இருந்தேங்க இனிமேல் பார்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு கடவுளுடைய காரியத்தில் ஈடுபட்டா போதுங்க ரொம்ப எல்லாம் முடியாதுங்கன்னு நின்று விட்டோமா யாக்கோபு பிரயாணத்துல வந்து பாதி வழியில நிற்க முடியாது ஏனென்னு அவன் போய் சேர வேண்டும் அல்லவா நாமும் பரலோகம் போய் சேர வேண்டியவர்களா இருக்கிறோமே அந்த துவக்கத்தின் வேகம் நின்று விட்டதா தடைப்பட்டு விட்டதா யோசித்துப் பார்ப்போம் நிலைத்து நிற்கவும் முடியாது சரி முன்னோக்கி செல்லலாம் என்று முயற்சி செய்தால் மரணம் என்ற பயம் அவனுக்கு தெரிகிறது ஒருவேளை ஏசா சொன்ன மாதிரி வந்து என்னை கொன்றுவானோ அது இப்ப நானூறு பேரோட வருவார் என்ன செய்வாரோ என்ற ஒரு பயம் என்பதாவது வசனம் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இடத்தாரிடத்திற்கும் திரும்பி உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்ன ஒரு நேர்த்தியான காரியம் கவனித்தீர்களா வாக்குறுதிகளை புதுப்பிக்கவும் உயிர்ப்பிக்கவும் அவர் கத்தரோடைய அவர் பேசுகிறார் ஆம் பிரியமானவர்களே புத்தாண்டிலே ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இந்த ஆண்டு கடைசிக்குள்ளாக இன்னும் முப்பது சச்ச நாள் இருக்குது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல முன்னூற்றி சொச்ச நாளை வீணாக்கிட்டோமோ என்னான்னு தெரியல நான் நியாயம்லாம் தீர்க்கலை யோசிக்க சொல்லுகிறேன் மீதி இருக்கிற அந்த முப்பத்தி சொச்ச நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் நீர் இப்படி வாக்கு கொடுத்த வசனத்தை நம்பி நான் திருமுழுக்கு பெற்றேனே பரலோகம் போவதற்கு நான் போக என் குடும்பம் போக என்னை சார்ந்தவர்கள் போக பரலோகம் என்றால் என்னவென்று அறியாதவர்கள் நியாயத்தீர்ப்பு என்றால் என்னவென்று அறியாதவர்கள் அவர்களும் ஏன்னா அங்க போய் அவன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாங்க அவங்க எல்லாரையும் வாக்குத்தம் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அல்லவா அப்ப நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொன்னதை போல நம்மோட கூட அறியாத ஒரு கூட்டத்தையும் ஆயத்தம் பண்ணி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதை ஆழமாக தியானம் செய்து புதிய முடிவுகளை இந்த ஆண்டின் கடைசிக்குள்ளே எடுத்து ஒரு முப்பது நாளும் தினசரி அதை பயிற்சி செய்யும்படியாக உங்களை அன்போட கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன் அடியேனுக்கு எல்லா தயவுக்கும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் யோசித்து பார்ப்போம் பிரிய மாணவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது யோசு பார்ப்போம் எல்லாம் முடிந்தது என்ற நிலை எத்தனையோ பெரிய இழப்புகள் சகிக்க முடியாத இழப்புகள் வந்திருக்கலாம் சகித்து கொள்ளக்கூடிய இழப்புகள் வந்திருக்கலாம் அல்லது ஒருவேளை நீந்தி கடந்து நாம் வந்திருக்கலாம் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கும் பரலோகத்திற்கும் உள்ள முடிவு தீர்மானம் வாக்குறுதிகள் உரிமைகள் வாக்கு கொடுத்தவைகளை நின்று யோசித்து தொடரும்படியான தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் சாதாரணமாக இருந்தேன் ஐயா என்னை இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டீங்களே ஐயா நான் அடுத்து உமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு என்னை வழி நடத்தும் என்று அவன் கேட்டதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதெல்லாம் நாங்களும் நினச்சி பார்த்துட்டோம் ஐயா ஆனாலும் அப்படின்னு கேள்வி கேட்கிற நமக்கு பதினோராவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் என் சகோதராக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் அடிப்பான் என்று அவனுக்கு நான் குறிப்பான குறிப்பான இந்த ஆண்டு செய்யுங்கள் என்ன ஆண்டவருக்காக செய்ய முடிவெடுத்தோம் என்னெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய முடியாமல் போகும் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய முயற்சி எடுக்கிறதுனால எனக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் யோசிக்கிறோம் அல்லவா அதையெல்லாம் அவரிடத்திலே சொல்லி கோரிக்கையாக விண்ணப்பமாக பிரார்த்தனையாக சொல்லி அவருடைய உதவியை கேட்டு நாம நல்லா இருக்கிறதுக்கல்ல பரலோகம் போய் சேருவதற்கு காணான் தேசத்திற்கு போய் சேருவதற்கு உதவியை தேடு திட்டமிட்டு தொடர்ந்தானே இந்த யாக்கோபை போல ஒரு முடிவெடுக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பிரார்த்தனை செய்து இதை நான் செய்வேன் என்று சொன்னேன் இதை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் இதை செய்யாமல் போனதுக்கு என்னை இந்தந்த காரணங்களினாலே நான் நான் செய்யவில்லையே இந்த தடையும் மீறி செய்து முடித்து விடுவேன் இந்த ஆண்டு கடைசிக்குள்ளே என்று ஒரு முடிவெடுப்போ சரி இவர் விண்ணப்பம் விண்ணப்ப மன்னமன்னே திரும்பி அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பன்னிரெண்டாவது வசனத்தை கவனிக்கலாம் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் ஒருவன் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொண்டால் நானும் என் பிதாவும் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நான் விரும்புகிறபடி எல்லா படைப்புகளுக்கும் பாவம் மன்னிப்பையும் பாவத்தை பற்றியும் பர்லோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றிய எச்சரிக்கை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா அதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை இடுவேன் என்ற வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக அவரை பற்றி நாம் அறிக்கையிட மறந்தவைகளை செய்து முடிக்க உறுதியான தீர்மானம் எடுப்போம் இங்கே தானே உனக்கு நான் துணை இருப்பேன்னு சொன்னீங்க என்னுடைய தலைமுறைய கடலின் மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல பிரார்த்தனை பண்றாரு கடவுளுடைய வாக்குறுதியை அவர் நினைவுபடுத்துகிறார் இங்கே ஒரு மோதல் ஏற்படுகிறது ஒரு மல்யுத்தத்தை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ரெண்டு எதிர் எதிர் சக்திகள் ஒருவரோடு ஒருவர் அழுத்தமாக மோதிக்கொள்வதை போல ஒரு காரியம் நடக்கிறது கடவுளின் பாதுகாப்பு என்னும் வாக்குறுதி அதே நேரத்தில் அவனை கொன்றளிப்பேன் என்று சொல்லுகிற ஏசா நானூறு பேரோடு எதிரே வந்து கொண்டிருப்பது கடவுளின் சேனை வருகிறது என்று சொன்னான் கவனித்து பாருங்கள் கடவுளின் சேனையை சந்தித்தவன் அதை அறிந்தவன் அவர் வாக்குறுதியை நம்பினவன் மனிதனுடைய சக்தி சாதாரணமானதல்ல நானூறு பேரோட அது வருகிறது என்று சொன்னவுடனே அல்லாடி போய்விட்டான் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்படியாக ஏசாவை போன்ற கொன்றழிப்பேன் என்ற சத்தமும் ஏசாவோட வருகின்ற நானூறு பேரைப் போன்ற பெரிய கூட்டமும் எழும்பி வருகின்றபடியினாலே அது என்ன நடக்கப் போகிறது என்று யாக்கோபுக்கு தெரியவில்லை கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் இருபத்தி நான்காவது வசனம் யாக்கோவு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன்

அவன் வெற்றி பெறுவான் என்று சொல்லி அவனை சொல்லுகிறார் நான் நானாக இருந்த வரைக்கும் பாவம் என்னை ஆண்டு கொண்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழிவின பொழுது என் சிந்தையை என் வாழ்க்கையை பரிசுத்தமானது அலங்கரித்திருக்கிறது நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்னும் அந்த பேழைக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே நான் நீங்கள் திருமுலுக்கு நாளே ஒரு அவயவமாக ஆக்கப்பட்டு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம் ஆனால் இதற்கு எந்த தீமையும் எதிர்ப்பும் வராதா வரத்தான் செய்யும் ஆனாலும் வெற்றி கத்தருடையது நாம் சரியாக இருக்கணுமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் முப்பதாவது வசனத்தை கவனிப்போம் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்று நன்றாக கவனித்தீர்களா நோக்கம் சரியாக இருந்தால் முயற்சி தொடர்ந்து இருந்தால் பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பரலோகம் என்பது நாம் தவறவிட மாட்டோம் அது நம்முடைய முயற்சி நாளை வருவதல்ல ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு விருப்பமானதை செய்வதனாலே இருக்கிறது என்பதை நான் மறந்து போய் விடக்கூடாது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை கவனிப்போம் தான் அவருக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் உணிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் நல்லா கவனிங்க ஏசாவை பார்த்துட்டாரு இப்ப நானூறு பேரோட வராரு என்ன செய்யறாரு பிள்ளைகள் எல்லாம் தனியா பிரிக்கிறாரு லேயாலையும் அவரோட இருக்கிற பிள்ளைகளையும் முன்னாடி அனுப்புறாரு இவருக்கு ரொம்ப விருப்பமான ராகேலையும் அவர் பிள்ளைகளையும் அடுத்து அனுப்புறாரு சரி மனிதனுடைய இயல்பான தன்மை கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் ஆனால் எல்லாரையும் காப்பாற்றுறேன்றது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது இப்பொழுது அவன் தன்னுடைய சகோதரனை சந்தித்து ஏழு முறை தரையில் விழுந்து அவரை வணங்கினான் இது ஒரு அரசனுக்கு கொடுக்கிற மரியாதை ஒரு தலைவனுக்கு கொடுக்கிற மரியாதை நாம் கர்த்தருடைய விருப்பத்தையும் செய்து முடிக்க வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கிற நம்மை வழிநடத்துகிற தலைவர்களை முதலாளிகளை பெற்றாரே நமக்கு முன்னோடிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் நான்காம் வசனத்தை கவனிப்போம் அப்பொழுது ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை முத்தம் செய்தால் இருவரும் அழுவார்கள் ஆம் பெரியமானவர்களே தேவனுடைய நோக்கத்திற்காக தொடர்ந்து செல்லும் பொழுது காரணங்களை சொல்லிக்கொண்டு தட்டி கழித்து அந்த இடத்திலே நின்று விட்டோமா திருமுழுக்கு பெற்ற நாம திரும்பி செல்வதற்கு வழி இல்லை முன்னிலமையிலும் பின்னுலையுமே அதிக கேடு உள்ளதா இருக்கும் யாக்கோபாலே திரும்பி போக முடியாது அல்லவா ஆனால் இங்கேயும் நின்று விட முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலையில இருக்கக்கூடாது இன்னும் தொடர்ந்து போய் சேர வேண்டுமே ஒரு நல்ல தீர்மானங்களை எடுப்போம் நிச்சயமாக முத்தமிட்டு மகிழ்ச்சியுடனே வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலக தோற்றம் முதற் உங்களுக்காக ஆயத்தம் பண்ட அந்த இடத்திற்கு வாருங்கள் என்று அவர் அழைக்கின்ற அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தொடர்ந்து ஓடுவோம் அடுத்த ஆண்டுக்காக காத்திருக்க வேண்டாம் இன்றே துவங்குவோம் உட்கார்ந்து பட்டியல் எடுப்போம் அந்த பட்டியலிலே எவைகள் தடையாக இருந்து விட்டது எனக்கு அதை எப்படி நான் சரி செய்து நான் தொடர வேண்டும் என்ற முடிவெடுத்து செயல்படுவோமாக நிச்சயமாக நமக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவரும் உருவம் இல்லாதவரும் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய தலைமுறைக்கும் நிலை நிற்பாராக நாம் தொடர்ந்து அவர் விருப்பப்படி வாழ கடினமான முயற்சி எடுப்போமாக ஆமை நல்லது பிரியமானே நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான் ஏசாவை கண்ட யாக்கோபு என்ன செய்தான் கிழமை நினைவாக சொல்லுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் ஏசாவை கண்ட யாக்கோபு என்ன செய்தான் இந்த கேள்விக்கான முதல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் யாக்கோபை பாதுகாத்தது போல நம்மையும் அணுதினமும் பாதுகாத்து ஆசிரியத்து வழிநடத்துவாராக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி